Hi buddies, welcome back to my style cooking channel. Niki nama channel la oru traditional ana sweet and snacks recipe dhaan paaka porom. 10 nimishathula romba easy ah sweet seiyanum appdi nenchinga kandippa indha sweet try panni paarenga. Video ku la poradhukku munadi idhu varaikkum nama channel la subscribe pannala subscribe pannite pakkathula irukka bell icon ah click pannite all endra option ah select pannikonga. Appadhaan na latest ah upload pandra videos ungalku notification ah varum. Ippo anga video ku la poyittu eppadi seiyalanu paakalam. இந்த ஸ்வீட் செய்யறதுக்காக முதல்ல மாவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சதும் அதை அப்படியே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதையும் அப்படியே வச்சிடலாம். அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சமாக எடுத்து இதை போல் சப்பாத்தி போல் உருட்டி எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் தான் உருட்டணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே வந்து உருட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். நீங்கள் எந்த கடாய் எடுத்துக்கிறீங்களோ அந்த கடாயில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இதை போல் நல்லா பாயிலாகி வந்ததும் நம்ம உருட்டி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறமா இந்த சப்பாத்தி வந்துட்டு மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃப்ளோட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஒரு 2 மினிட்ஸுக்கு நம்ம குக் பண்ணால் போதும். நல்லா குக் ஆகி மேலே ஃப்ளோட் ஆகி வந்ததும் அதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்க சப்பாத்தி மேலே இந்த போல் நல்லா சர்க்கரையை ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதையும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் மலிதா ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதே போலவே எல்லா சப்பாத்தியுமே எடுத்து அது மேலே வந்துட்டு சர்க்கரையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே போலவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க தேங்காய் ஏலக்காய் சர்க்கரை இது மூணுத்தையுமே வந்துட்டு சப்பாத்தி மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் படிஸ், ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் ஈஸியாக வந்து குயிக்காக செய்கிற நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் அண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.